வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் பால் கூட்டு. ஸோ இந்த மாதிரி பிஞ்சு பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதை நடுவில் வச்சுட்டு இதை எடுத்துடலாம். கூது ஸோ நடுவில் வந்து இதை எடுத்துடலாம். இதை ஸோ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டைஸ் மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும், இது நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு இதை கழுவிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு பால், இது வந்து 150 ml. ஸோ பேக்கெட் பாலாக இருந்தால் அரை கப் ஊற்றிக்கோங்க. பசுமாலில் இருக்கிறதுனால ஒரு கப் ஊற்றிக்கோங்க. இல்லை திருப்பி ஒரு 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த பரங்கிக்காயை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி வைக்காதீங்க. மூடி வச்சா அது பால் வந்து பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் தொடர்ந்தே வேகட்டும், மூட வேண்டாம். ஸோ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. பாலும் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு திக்னஸுக்காக நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கரைச்சியில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றினோடனே கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருக்கும், அதுக்காக தான். இது வந்து ஃபுல்லாக வச்சு இப்போ ஒரு நல்லா ஒரே ஒரு கொதி போட்டு வரட்டும். இப்போ சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். நம்ம உப்பு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா பாலில் உப்பு போட்டால் திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ உப்பு, அப்புறம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க சுகர் போட்டுக்கலாம், வேணானவும் சுகர் தேவையில்லை. பட் எனக்கு சுகர் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்டிலே வந்து சுகர் வந்து இலகிரும். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. அது வெடித்ததுக்கப்புறம் 2 சேப்பொன்னாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 சேப்பொன்னாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதையும் நல்லா கிள்ளி இதோடு சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டுருங்க. பீர்க்கங்
பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.